ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நமக்குன்னு இருக்கிறது நம்மளோட்டு போகாதுன்றதை மறந்துடாதீங்க. நம்ம அதுக்கு உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளை யார் என்னென்ன ஆசைங்கப்படுத்தணும், என்னென்ன கலக்கிட்டோம் அதை பற்றி யோசிக்காதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கனாக்க, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து போச்சு குரூப் ஒன்றுக்கு. ஸோ கண்டிப்பாக சில பேர் ஃபெயில் எடுப்போம், சில பேர் பாஸ் எடுப்போம். ஸோ பாஸ் ஆனவங்க மெயின்ஸ் படிக்க அமைச்சிருங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஸோ குரூப் டூ குரூப் டே. ஸோ கரெக்டாக 30 டேஸில், அதாவது நம்ம மார்ச் 3 வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எழுதுறோம். ஷார்ப்பாக ஏப்ரல் 3 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ 30 நாள் தான் ஷார்ப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மே மாதம் குரூப் டூ குரூப் டே நோட்டிஃபிகேஷன் வரும் போட்டிருக்காங்க, சரிங்களா? அது ரெண்டு கம்பைன் பண்ணுறாங்களோ கம்பைன் பண்ணலையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. மே மாதம் நோட்டிஃபிகேஷன், அவ்வளோதான். குரூப் டேல சிங்கிள் எக்ஸாம், குரூப் டூவில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு மே, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, சரிங்களா? நம்ம ப்ரிலிம்ஸ் தான் கான்சிடர் பண்ண போகிறோம், ஏன்னா ப்ரிலிம்ஸாக ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான சிலபஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு, இன்னொரு தடவை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் இதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ வீடியோஸ் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் அது இல்லாமல் அப்படியே வீடியோஸ் இருந்தாலும் ஸ்டடி பிளான் இருக்காது, அப்படியே ஸ்டடி பிளான் தான் ரொம்ப டெப்த்தாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் குருட்டம்போக்கில் எல்லாத்தையும் அடிச்சு விட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுமாரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இது ஒர்க்கிங் பர்சன்ஸ் அண்டு நான் ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனை நாள் தான் இருக்குது, அந்த நாளுக்குள்ளே முடிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கணுமோ ஒதுக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிடுறேன், ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி நான் ஒர்க்கிங் ஆன்சரும் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் பாஸ் ஆகணும்னா படித்தாகணும், இது ஒன்றுத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கலாம், சில பேருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிடுக்கலாம், சில பேர் இப்போ தான் வேலைக்கு போயிருப்பீங்க, சில பேர் வேலையிலேருந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்துட்டு என்னடா பண்ணுறதுனே முடிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் தாங்க, படித்தா பாஸ் ஆனால் சால்வ் ஆகிடும் எல்லாமே. ஒரே சொல்யூஷன் தான், படிக்கணும், பாஸ் ஆகணும், சொல்யூஷன் சால்வ், ஓகேவா? ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒதுக்குங்க. நான் முடிஞ்சளவுக்கு எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு சில சேனலுக்கெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷ்லாம், நீங்கள் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? என்னை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தான், நீங்கள் வீடியோஸாக பார்த்து படிச்சுட்டு கண்டென்ட் எடுத்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? சரி வாங்களா, இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ நியூ புக்கு பழைய புக்கெலாம் அதுமாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதை பற்றியும் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. முதல்ல ஓல்டு புக்ஸ் 6th-12th வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், ப்ளஸ் 6th-9th வந்து புது புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைம் கிடச்சதுன்னா, சரிங்களா, 10th-12th புது இங்கிலீஷ் புக்கு படிக்க போகிறோம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 6th-9th வந்து புது புக் படித்தாலே போதும், அடுத்தது இந்த ஓல்டு புக்ஸ் எல்லாத்தையும் முடித்தாலே போதும். முதல்ல ஓல்டு புக்ஸ் அதிகமாக கான்சிடர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சிலபஸில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டடீஸு, சயின்ஸு இதெல்லாம் கான்சிடர் பண்ணும், மேக்ஸ்லாம் கான்சிடர் பண்ணும், சரிங்களா? இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா. இது ரெண்டுத்தில் நீங்கள் நம்ம இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ கண்டிப்பாக ஒரு 95+ போட்டிங்கன்னா சேஃப் ஜோன். அடுத்து மேக்ஸில் 25-22 போட்டிங்கன்னா சேஃப் ஜோன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கனாலே மற்றதெல்லாம் உங்களுக்கு கை வந்த வண்ணம் தான், கடவுள் விட்ட வண்ணம் தான். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும், படிக்காமல் இருக்கக்கூடாது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 30 கொஸ்டின், தெரியாமல் சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கிறது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதையுமே விடாதீங்க, எல்லாத்தையும் படிங்க. சரி வாங்க பார்த்துடலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா. ஸோ என்ன டாபிக்ஸ் இருக்குது, எதெல்லாம் சிலபஸில் இருக்குது, எதெல்லாம் சிலபஸில் இல்லை, அதெல்லாம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ நான் டார்க் மார்க் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ், அதில் இருக்கலாம் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கணும், சரிங்களா? 6th-old புக்ஸில் பார்த்தீங்கனாக்கா அண்ட் ஓப்பன் லெட்டர் அப்புறமாரி பார்த்தீங்கனாக்கா அது மட்டும்தான் அதில் தேவையுது. மற்றது எல்லாத்துக்குமே பாக்கி இருக்கிற இதுக்கெலாம் இருக்குல்ல, அது செரி ட்ரீ இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் டைட்டில் அது யார் எழுதுனாங்க, அதில் முக்கியமான அந்த புக்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுப்பீங்க. ஸோ போயங்களை பார்த்தீங்கன்னாக்க 3, 4, 5, 6, 7, சரிங்களா? இதில் வந்து இந்த 3, 4 வந்து ஆத்தர்ஸ் கேட்பாங்க, முதல் ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்குமே ஆத்தர்ஸ் கேட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் 7th வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தர் லைன்ஸ் கேட்குறாங்க, 6th ஆத்தர் மட்டும் கேட்குறாங்க, 5th ஆத்தர் லைன்ஸ் கேட்குறாங்க, 4th ஆத்தர் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து. ஸோ அடுத்தது பாருங்களேன், ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், பட் ஆனால் இந்தளவுக்கு மார்க் பண்ணி கிளியராலாம் போடல. ஸோ இது கொஞ்சம் இப்படி போட்டிருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னாக்கா 60 டேஸ் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன், 60 நாள் தான், சரிங்களா? அதாவது ஜூன் 3 நாம் ஃபுல் சிலபஸ் முடிச்சு தூக்கி குப்பையில் போடுற மாதிரி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான், சரிங்களா? என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க தெரியாது. நீங்கள் 2 மணி நேரம் தூங்குவீங்களா, 4 மணி நேரம் தூங்குவீங்களா, 6 மணி நேரம் தூங்குவீங்களா, அது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும், எத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டிருப்போம், எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? குழந்தை இருக்கவங்க குழந்தை தூங்க வச்சுட்டு படிக்க அமைச்சிருங்க, இல்லையா? குழந்தை வச்சு அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து பாருங்க. முடிஞ்சளவுக்கு ஹஸ்பண்டை ஹெல்ப் கேளுங்க, ஹஸ்பண்ட் இருக்கவங்களாம் ஒய்ஃப்ட ஹெல்ப் கேளுங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இந்த டைம் இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், எல்லா ஒய்ஃப்ஸ் எல்லோரும் மனைவிமார்களுக்கும் சொல்லிடுறேன்,
நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் ஒய்ஃப்க்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டோட வாழ்க்கையோ உங்களோட ஒய்ஃபோட வாழ்க்கை மட்டும் நிர்ணயிக்கப்படுறதில்ல, உங்களுடைய வம்சம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க நீங்களே டிசைட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க சிலபஸ் பார்த்துடலாம். செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கனாக்கா ஓல்டு புக்ஸில் 2, 3, 4, 5, 6 இது வந்து ப்ரோஸ் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாக இருந்து, ஸோ ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூலாக ரொம்ப முக்கியமாக தான், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸில் கிடையாது இந்த 5, 4, 5, 6 கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது போயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஒன் இருக்குது, ஆத்தர் தீம் மட்டும் கேட்பாங்க. செகண்ட் தேர்ட் வந்து அந்த டைட்டில் தெரிஞ்சுக்கோங்க, யார் ஆத்தர் தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைன்ஸ் கேட்பாங்க, ஆத்தர் கேட்பாங்க. ஃபிஃப்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக, வேறு த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் கண்டிப்பாக சிலபஸ் இருக்கு ரொம்ப முக்கியமாக வந்து. ஸோ கீப் ஆன் கீப்பிங் ஆன் அதில் வந்து ஆத்தர் லைன்ஸ் கேட்பாங்க. அடுத்த பி த பெஸ்ட் வாட் யூ ஆர் வந்து ஆத்தர் லைன்ஸ் கேட்பாங்க. ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 1, 3, 4, 5 இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து எல்லாமே படித்தவனும். அடுத்த 2, 6, 7 வந்து ஆத்தர் அந்த உள்ளே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த 8th போயமில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்ப முக்கியம். 7th மட்டும் நீங்கள் சும்மா டைட்டில் அது என்னென்ன கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா டாப்பிக்லையுமே நீங்கள் சினானிம்ஸ் ஆன்டம்ஸ் படிச்சுக்கணும், புரியுதுங்களா? சினானிம்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும், கரெக்டான ஆன்டம்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அண்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க 8th, சரிங்களா? ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்டு ப்ரோஸ் போயமு. ஸோ பர்த்ஸ் டு பிளாசமு, இந்த கையா டெல்ஸ்கர் ஸ்டோரி, டு வில் டு வின், த 1 மினிட் அப்பாலஜி, த மார்வல்ஸ் மிஷின். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் சிலபஸ்லாம் பார்த்துட்ருக்காதீங்க, லைன் பை லைன் எல்லாத்தையும் படிச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா அவங்க எதை கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, நம்ம நினப்போம், சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சொதப்பிடக்கூடாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, அந்த என்னது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே, சரிங்களா? ஸோ அடுத்த 10th டாப்பிக்கு, 10th வந்து பார்த்தீங்கன்னாக்கா த மாடல் மில்லினியர், மியூசிக் த ஹோப் ரேசர், த கோல்டன் பாத்து, வில் தேர்ஸ்ட் பிகம் அன்கீச்சபிள், மேக்கிங் விசிபிள் த இன்விசிபிள், த ஃப்ளைட் டு த மூன் ஆன் தர் விங்ஸு, ஒரு ஹெரிட்டேஜ் ஏ டைம்லெஸ் மாரல். இதில் வந்து எது சிலபஸில் இருக்கோ அதை முதல்ல அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. எது சிலபஸில் இல்லையோ சும்மா லைட்டாக பேசிக்காக என்னென்ன கண்டென்ட்டாக அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த போயில் பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல் இன்சைடு, பியானோ, மேன்லினஸ், கோயிங் ஃபார் வாட்டர், க்ரை ஆஃப் த சில்ட்ரன், மைக்ரன் பேர்டு, ஷில்பி. இதில் வந்து கோயிங் ஃபார் வாட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மற்ற எல்லாமே கேட்குறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் இன்சைடெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சிலபஸ் வச்சு நோட் பண்ணி படிங்க. 11th ஸ்டாண்டர்டில் பான் வயேஜ், மெர்சி அண்ட் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து ரோட் டு சக்ஸஸ்ஸு, விஷன் ஃபார் த நேஷனு, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வந்து. ஃபார்மர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹெல்பிங் ஹேண்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது போயமில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்ப முக்கியம், இஸ் லைஃப் பட் எ ட்ரீம் தவிர, சரிங்களா? இஸ் லைஃப் பட் எ ட்ரீம் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இருந்தாலும் அந்த 6 போயமும் முடிச்சிருங்க, சரிங்களா? 12th 6 போயம் பர்ஃபெக்டாக முடிச்சிருங்க, கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. 6 ப்ரோஸா எல்லாத்தையும் முடிங்க. இதில் வந்து 4, 6 வந்து சிலபஸில் கிடையாது, ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் எப்படின்னாக்கா இதில் என்ன யூரோனியம் மிஸ் பண்ணாங்க, பாம் பிளாஸ்ட் டேட் என்னது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸில் கிடையாது, இதில் ரொம்ப முக்கியமாக வச்சுருந்தா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சிலபஸில் இருக்கிறது முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், சரிங்களா? 12th வரையும் இருக்கிறது தான். ஸோ சப்ளிமெண்ட் ரீட்ரு 6th 12th வரையும் இருக்கிறது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே ஆத்தர் நேம்ஸு, பேசிக்கான ஸ்டோரிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 6th வந்து 6th, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th வந்து 3, 4, 5, 6 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th வந்து 2, 4, 5, 7 ஸோ 9th எல்லாமே, 9th 10th 11th 12th எல்லாமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? 6th 7th மட்டும்தான் நம்ம எது படிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், இது எல்லாமே கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டோரிஸும் படிச்சுக்கோங்க. அடுத்தது நியூ புக்கு, ப்ரோஸு போயமு சப்ளிமெண்ட் ரீடர், ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் இது நியூ புக்கு. ஸோ இது இதில் எது சிலபஸில் இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா எதுவுமே சிலபஸில் கிடையாது, ஆனால் இது எல்லாத்துலேருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம பழசெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது ஃபுல்லத்தையும் நம்ம படிக்க போகிறோம், எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் 6th நியூ ஸ்டாண்டர்டு, சரிங்களா? இது வந்து 9th, சரிங்களா? மொத்தமாக 7, 7, 7 இருக்குது. நம்ம வந்து நியூ புக்ஸ் எல்லாம் சும்மா பேசிக்காக படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க
இப்போ எப்படி ரிசல்ட் வந்து ஏப்ரல் எண்ணில் வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இப்போ 12th புக்லாம் இப்போ தான் வச்சு, இருந்தாலும் எழுதி வச்சிருக்கிறேன் சரிங்களா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-6 டாபிக்ஸ் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் இப்போயே நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் ஆஸ்கார் பிளேன் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஜூலி சீசர் கண்டென்ட் தான். ஸோ அதுமாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் ரிப்பீட் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சாப்டர்ஸ்லாம் நான் சொல்ல சொல்ல ஆர்டராக வீக்லி ஒன்ஸ் நான் ஒவ்வொரு இது டாபிக் சொல்லுவேன், அதெல்லாம் முடிச்சிருங்க. ஸோ இந்த வாரத்துக்கான சாப்டர் வந்து சாப்டர் 3 சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுமாரி ஒன்று ஒன்றா முடிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து அந்த டாபிக்ஸு, பாலிட்டிக் வந்து லட்சுமிகாந்த் புக்கு சரிங்களா. ஹிஸ்ட்ரி பாலிட்டிக் வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸுக்கெல்லாம் முடித்தாச்சு முக்கவசி. அப்படி வச்சா மேக்ஸில் முடிக்காத டாபிக்ஸ் தெரிஞ்சுனாக்கா எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க, நான் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் முடிக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஸோ மொத்தம் எத்தனை ப்ரோஸு போய மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க, மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. இது தாண்டி பெருசாக இல்லை ஓல்டு புக்ஸ்லேயும் நியூ புக்ஸ்லேயும் சேர்த்து சரிங்களா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்கள். இந்த 60 நாளில் நீங்கள் எதை எப்படி எப்படி முடிக்க போகிறீங்க அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதில் கிராமர் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 20 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நான் அதை படிக்கும்போது நான் அப்படியே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. சினானிம்ஸ்லாம் நம்ம ரெகுலர் அது பாருங்களேன். ஃப்ரேஸ்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறீங்களே, ஃப்ரோஸ் போயம்லாம் படிக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கணும். சினானிம்ஸ் அட்டம்ஸ் அப்படி தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போதே வர விஷயங்கள், அதெல்லாம் நம்ம தனியாக சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆர்டிகல்ஸும் அப்படி தான் சரிங்களா. நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னாக்கா ஏஐஓயு அந்த பேசிக் கண்டென்ட் வச்சு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க தான், கான்சனன்ஸ் சவுண்டு அதுமாரி கண்டென்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க படிக்க ஒரு லைன் லைன் படிக்கும்போது இது ஆர்டிகலாக இருக்குமா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ப்ரிபோசிஷன் அப்படி தான் நீங்கள் படிக்கணும். கொஸ்டின் டேக்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எங்களுக்கு கொஸ்டின் பேங்க் போடும்போதுலாம் சொல்லியிருக்கேன், இதால் தனியாக சொல்கிறேன். ஸோ மற்றதுக்கெலாம் நான் தனித்தனியாக சொல்லி தருவேன் சரிங்களா. ஸோ இது கவலைப்படாதீங்க, நான் சொல்லித்தரணும் கூட அவசியம் இல்லைங்க. குவிக் ஃபார் லேர்னிங்கு, ஸோ TNPSC ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லிட்டு ரெண்டு சேனல் இருக்குது, அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் புரியலனா கூட நீங்கள் என் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ மொத்தமாக இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, 67 ப்ரோஸ், 67 போயமே, 68 சப்ளிமெண்ட் ரீடிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த 60 நாளில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது 2 ப்ரோஸு 2 போயமு இல்லை நம்ம சொல்கிற ஆர்டரில் நீங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட போதுங்க, நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் சரிங்களா. ஆல்ரெடி 70 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. 1.5 பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட கவலைப்படாதே. ட்ரீம் பிக் அண்ட் டேர் டு ஃபெயில் சரிங்களா. என்னடா எல்லாத்தையும் எழுதி வச்சு காட்டுறேன்றீங்களா, ஜென்ரலாக எழுதி வச்சு காட்டுறது நல்லாயிருக்கும் அதனால தான் சரிங்களா. ஸோ 6th, 9th, 11th ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 10th, 12th வந்து புது புக் வந்திருக்கு இங்கிலீஷ்க்கு, நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. முதல்ல இந்த புக்ஸை முடிப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா December 2018 July 2019 வரையும் நம்ம படிக்கணும். ஜூலையில் ஒரு வேளை எக்ஸாம் இருந்துச்சுனாக்க சரிங்களா, ஜூலையில் எக்ஸாம் இருந்துச்சுனாக்கா ஜூன் இது படிக்க தேவையில்ல சரிங்களா. அதாவது ஜூன்லையில் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு அப்படின்னாக்கா ஜூன் தேவையில்ல. ஸோ ஒருவேளை இப்போ வந்து இது வந்து ஜூலை எண்டில் வந்து போச்சுனாக்கா நம்ம ஜூன் படித்தாகணும். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டாக 1 மந்த் மென், அதான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ August 3rd உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூலை மாதம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்ல, ஜூன் மாதம் ஃபுல்லாக படிக்கணும். ஒரு 30 நாளைக்கு மேலே இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்ல, அவ்வளோதான் லாஜிக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிசம்பர்லேருந்து படித்தாகணும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் இதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எப்படி மார்க்ஸ் எடுக்கணும் அந்த பிளான் தான். ஸோ மொத்தம் 100 மார்க்கு இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷ் 25 மேக்ஸு. ஸோ இதுமாதிரி டாபிக்ஸ் வைஸ் பிரித்து கொடுத்தது. ஸோ 60 டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி பண்ணணும், எதில் அடித்து தூக்கணும், எதில் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷும் மேக்ஸில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க சரிங்களா. நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருங்க, வின்மீன் அகாடமி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்த்துட்டே இருங்க சரிங்களா. நான் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன், எனக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது ஒரு மாதிரி போர் அடிக்குது, ஏன்னா நம்ம இதை முடிக்கிறதுக்கே மண்டக்காயுதா. ஸோ அதனால் அப்படி தான். ஸோ அதனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அதை அப்படியே பார்த்துக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ ஆனால் மற்றபடி டெய்லியும் படிக்கிறது தான் பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக போகணும்னு சொல்லிட்டு பார்க்க முட்டுறாதீங்க, அது உங்கள் இஷ்டம்தான் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், என்னுடைய ஒட்டு மொத்தமாக பிளான்லாம் போட்டு வச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில். 60 டேஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15 மார்க் இருக்கலாம். ஸோ மேக்ஸ் 25, இங்கிலீஷ் 100, இது ரெண்டு தான் உங்களுக்கு சாலிடாக இருக்கும். பாக்கி இருக்கிறது அந்த 75 மார்க்கில் நம்மளுக்கு எப்படி வேணால் மாறலாம் சரிங்களா. நான் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து பிரித்து வச்சுருக்கிறேன்.
எல்லாமே பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுன்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லா டாப்பிக்கும் படிப்போம், இல்லைனாக்க படிக்க மாட்டோம். அவங்க பேட்டர்ன் படி பார்த்தா இல்லை சயின்ஸுக்கு ஒரு அதிகமாக இருக்கலாம், பாலிட்டி ஹிஸ்ட்ரியெலாம் கம்மியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸ்லாம் 6-5 தான் கேட்கலாம், சரிங்களா, ஜாகிரஃபிலாம் ஒரு 10 கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலிட்டிஜ் கொடுத்தணும். ஏன்னா நம்ம எதை விடுறோமோ அதுதான் வச்சு செய்யும் நம்மளை. அந்த ஒரு மார்க்கால் ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது, சரிங்களா. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் டாபிக்ஸு, இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்லாம் வந்து ஒரு சிலதுக்கு, ஐ மீன் குரூப் ஒன் சிலபஸ் பிடிஎஃப் சொல்லிட்டு போட்டிருப்பேன், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதெல்லாம் பிடிஎஃபாக போடுறது டைம் இல்லை எனக்கு, கோச்சிக்காதீங்க, சரிங்களா. இது எந்தெந்த டாபிக் எந்த இது வந்து இந்த ஸ்டாண்டர்டே அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிற டாபிக்ஸு, சரிங்களா. இதில் வந்து மார்க் பண்ணுற டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து, சரிங்களா. இதை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க, அப்படியே காட்டுறேன் வேகமாக, சரிங்களா. இது ஒன்று. ஸோ ஃபிசிக்ஸு மார்க் பண்ணுறது மட்டும்தாங்க, சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே உண்டு, சரிங்களா. ஸோ பயந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க, பயம்லாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. எவ்வளோ வேணால் அடி வாங்கலாம், திரும்ப ஏஞ்சி நிற்கணும், அதுதான் மேட்ரு, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணால் பிரச்சனை வரட்டும், பட் படிக்கிறதுக்கு இதுதான் மேட்ரு, இதுதான் விஷயம், இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஒன்று ஒன்றா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே அப்படியே முடிச்சுட்டு போங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன், சரிங்களா. இந்த தடவை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸ் வருமானு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நாள் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க June 13. ஸோ அதனால் எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தம்பி தான் நான், ஸோ கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும் வீட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட்டை முடிக்கிறேன், சரிங்களா. ஸோ நீங்கள் ஓனாக படிங்க, எங்கே வரல பிளான் சொல்ல தான் முடியும், ஓகேங்களா. இதுதான் கரண்ட்டு, இதுதான் மேட்ரு, இது தான் படிக்கணும்னு சொல்லிட்டு லாஜிக் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும், சரிங்களா. ஸோ டெஸ்ட் சீரீஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன்ட் இந்தியா மீடியாவில் இருந்து நம்ம சிலபஸில் கிடையாது ஹிஸ்ட்ரியில். ஸோ அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. Group 4 வந்து மீடியாவிலும் என்னது மாடர்ன் இந்தியா உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் கான்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா. ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிலேயும் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸு கேரக்டரிஸ்டிக்ஸு எல்லாம் அப்படியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அப்படியே அடிஷனல் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு நான் முக்காசி வீடியோஸ் போட்டேன், ஒரு முக்கியமான ரொம்ப பார்ட்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, பார்க்காம போயிடாதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதுவும் இப்போ வந்து எலெக்ஷன் டைமு, நிறைய விஷயங்கள்லேருந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போட்டால் நிறைய பிளேலிஸ்ட் இருக்காங்க, வேறு வழி இல்லை. உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்கா நான் நிறைய பிளேலிஸ்ட் போட்டு தான் ஆகணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைப்படும், சரிங்களா. அதனால் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ Group 1 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போனீங்கனாலும் எல்லாமே ஒரு குரூப்பாக கிடைக்கும், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் வந்து முடிஞ்சளவுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. முடிஞ்சளவுக்கு மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பேன், சரிங்களா. ஸோ இந்தியன் எக்கனாமிக் டாபிக்ஸு, இந்தியன் எக்கனாமியில் படிக்கணுமான்னு கேட்காதீங்க, படித்து தான் ஆகணும். ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியமானது தான், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் இந்த லாஸ்ட்டு 8, 9, 11 கிடையாது, ஓகேங்களா, இதெல்லாம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் மார்க் பண்ணது வரைக்கும் தான். ஸோ மேக்ஸ் ஃபைனலி தீஸ் ஆர் த முக்கியமான டாபிக்ஸ், சரிங்களா. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக் இருக்கும், இதில் முடிஞ்சளவுக்கு எல்லா டாபிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மென்சுரேஷன்லாம் நான் போடாமல் இருக்க காரணக்கா டைம் இல்லைன்னு ஒரு விஷயம், மற்றதெல்லாம் போடுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் முடிக்காத டாபிக்ஸ்லாம் முடிச்சுருவேங்க, சரிங்களா. நீங்கள் எனக்கு ஏதாச்சும் முடிக்காத டாபிக்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா எனக்கு பார்த்து பிளேலிஸ்ட்லாம் பார்த்துனா இதை நீங்கள் போடல அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். எதோ என்னால் முடிஞ்சது நான் கூட சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ Group 1 prelims பாஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப நன்றி. யாரோ ஒருத்தர் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என் வீடியோஸ், என்னுடைய எஃபோர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன், அவ்வளோதான்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அலாட், பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.